எல்லாம் இந்த குஞ்சி கோலையில எள்ளு போல இற போடாத வழி இல்ல இன்ஜாலி ஹாய் வழி ஏ பத்திராளி அக்கா கோழி குஞ்சி எடுத்து விட்டுருக்குதியாளோ ஆமா சோப்பன சுந்தரி நம்ம லட்சுமி இருக்காங்கண்டியா அவளிட்ட பதினோரு கிரிராஜா கோழி முட்டை வாங்கி அட வச்சும் பாத்துக்க ஒன்பதே ஒன்பது கோழிதான் பொறிச்சு மீதி மூணு முட்டை கூ முட்டையா போயிட்டு பத்துக்க அப்படியா ஒன்பது முட்டை சும்மா பொறிச்சாக்கும்

இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு வேண்டி வேற செய்யோம். இடி போய் இந்த வரல்லே. மாவாரிக்கு காள பாக்கடமேனி. ஏக்கா எனக்க மவுனக்கு மாவாரிக்கு க தெரியும் தையாங்கையும் திருவுக்கு தெரியும்க்கா வீட்ல வியாலே சேதக்கலாம் நல்லா படிச்சு கொடுத்துடிர்கம் பாத்துடுங்க. அவ ஏன் செய்து தருவாங்க. லே மக்களே அந்த அரிசியும் உலக்கையும் எடுத்துட்டு வா மக்களே. ஏத்தே இவ்ளோ அரிசிதானா? இல்ல மக்கா இன்னொரு பெட்டி வரே அரிசி உண்டு பாத்துங்க. நீ இங்க கீழ இறக்கி வச்சிட்டு அந்த அரிசி எடுத்துட்டு வா மக்கா.

நான் தட்டிக்கிட்டு சிந்திட்டுன்னு சொல்ல கணியே தட்டு. துப்பு இடத்துல மண்ணள்ளி போட மாட்டானுங்க ஒரு வேலைய செய்ய தெரியாதம்மா. செய்ய சொன்னா போதே இவ்ளோருக்கு. கொள்ளாம். எல்லா செய்து தருwam. சரி அரசியே தட்டி ஏ பச்சை அரிசி. பிடிச்சா கட்டா.

போராளியக்கா நீங்க என்ன இட்லி பாத்திரத்தை திறந்து வச்சு கொண்டு வரியா மூடி வச்சு கொண்டு வரங்கக்கா இல்லனா சும்மா விட்டுரோம் ஆகும் இல்லையாக்கா வாருங்கக்கா கப்பு

உங்க பிள்ளைகளை கண்டியலா எல்லாம் எங்க ஓடிச்சுனே தெரியல ஆளே காணல கொஞ்ச நேரம் ஓத்திரம் இல்லாம இருப்போம் அது வந்த வந்துட்டு அது இதுன்னு கிடந்து கொடைஞ்சிட்டு கிடக்கும் நமக்கு கைய வராது காலம் ஓடாது எல்லாம் வெந்த புரைக்கு பைய வரட்டு சாப்பிட அதுவும் சரிதான்கா சுந்தரி தண்ணி கொதிச்சிட்டு நான் இனி மாவு தயார் பண்ணிரேன் நீ அந்த இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வை ஏக்கா அழகு போல நமக்கு யாசடுப்பலாம் கொண்டு வந்திருக்கலாமோ வியால கூடுதல் இல்லக்கா அதெல்லாம் பழகி போச்சு நெட்டவல்லி சுந்தரி மாவு தயாராவிட்டு நீ ஒரு காரியம் செய் அந்த இலையில எல்லாம் அழகா கழுவிட்டு வந்துறியா ஏக்க எல்ல கழுவி தாங்க அந்த பிள்ளை வச்சிட்டு போயிருக்கு அப்படியே அப்ப அந்த இலையில இந்த மாவுல சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு அதல வச்சி நடுவுல நீ செய்து வச்ச பத்தியா பூரணம் அதை எடுத்து வச்சி மாவை மூடிரு மூடிட்டு இலைக்கு இந்த பக்கத்தை அந்த பக்கத்துல அப்படியே மடிச்சி அந்த பக்கம் ஒரு ஈக்க எடுத்து குத்தி விட்டுறேனா அப்படி செய்து வைக்கறியா

எக்கோய் அந்த தாத்தாயை பாக்கும்போது எனக்கு அவளை போல இந்த காட்டுக்குள்ள எல்லாம் அங்கேயும் வந்து சமையல் பண்ணி தின்னணும்னு நல்லா ஆசை பத்துக்கிடுங்க இன்னைக்கு உங்களால தாங்க எனக்கு இந்த ஆசையே நிறைவேறி இருக்கு